Hi friends, welcome back to my channel Chitra's Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோமோஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் நம்ம ரெடி பண்ணிரலாம். நான் ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கறேன். உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டஃபிங்லேருந்து சால்ட்டு சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக பசைப்போம் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக மூடி போட்டு ஒரு 10 to 20 minutes நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 tablespoon அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 minute இதை நல்லா வதங்க விடுங்க. பூண்டு நல்லா ஒதுங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு 1 minute வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 cup அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இப்போ கேப்சிகம் இல்லை, அதனால நான் வெறும் கேரட் அண்ட் முட்டைக்கோஸ் மட்டும் நான் வச்சு செய்கிறேன். ஸோ இதையும் வந்து ஒரு 1 minute நல்லா வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1 minute பதக்கினதுக்கு அப்புறமா 2 carrot வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்து ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் கிடையாது, பாதி மட்டும் வெந்தால் போதும். ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 minute இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவுலையும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 1 minute நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 teaspoon அளவுக்கு சில்லி சாஸ் நான் சேர்த்துருக்கேன், 1 teaspoon அளவுக்கு சோயா சாஸ், 1 teaspoon அளவுக்கு வினிகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் 1 minute மட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம். இப்போ மோமோஸ்க்கு தேவையான சட்னி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். 2 medium size தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸி ஜார்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 அல்லது 5 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பல் வந்து பூண்டு. இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கட் பண்ணி வச்சுருந்ததுனால அப்படியே ஆட் பண்ணேன். நீங்கள் கட் பண்ணாமல் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 tablespoon அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கூடிய பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 1/2 cup அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் அதனுடைய ராஸ்மல் எல்லாமே நல்லா போகும். 1 teaspoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் எதுக்காகனா நம்மளுடைய அந்த புளிப்பு சுவையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அது ராஸ்மல் எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமா 1/2 teaspoon அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன், அது கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 1 மினிட் mix பண்ணா போதும். mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மோமோஸ் சட்னி இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாவுல இருந்து ஒரு குட்டி பால் சைஸ் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல நல்லா தின்னா தேய்ச்சுக்கோங்க. இந்த சைஸ் நல்லா தின்னா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை இதுல நம்ம வச்சுக்கலாம். நடுவில் எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. தென் மோமோஸ்க்கு இதுதான் ஷேப் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நம்மளோட ஸ்டஃபிங் வெளியில் வரக்கூடாதுங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஷேப் வேணுமோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய எல்லா மோமோஸையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மோமோஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு கப் மாவு எடுத்ததுக்கு எனக்கு 7 மோமோஸ் கிடைச்சது. நீங்கள் என்ன குட்டி குட்டியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10-12 மோமோஸ் வரைய கிடைக்கும் ஒரு கப் மாவுக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த இட்லி பிளேட்டில் மோமோஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் கீழே ஆயில் தடவிக்கிறேன் அந்த இட்லி பிளேட்டில். இப்போ நம்மளுடைய மோமோஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். எல்லா மோமோஸும் வச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10-12 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சிருங்க. 10-12 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ இது வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். A few minutes later. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். மோமோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட மோமோஸ் எல்லாமே இப்போ சூடாக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சட்னியோடு இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் பெஸ்ட் காம்பினேஷன் இந்த சட்னி தான். நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.